சென்னையில் பார்த்தீங்கன்னா சரியான வெயிலுங்க பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும் ருத்தபா மாதிரி வேர்த்து கொட்டிக்கிட்டு இருக்கு ஏசியை கூட நான் ஆஃப் பண்ணிட்டேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஏசி ஆன் பண்ணால் என்னுடைய வாய்ஸ் வந்து உங்களுக்கு கிளியராக கேட்காது அதனால் ஏசி ஆஃப் பண்ணிட்டேன் இந்த நீலகிரி மாவட்டம்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல மழைங்க அங்கே அலமதுல்லா நல்லா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு இப்போ வாங்க நம்ம விஷயத்துக்கு வருவோம் அதாவது நேத்து யூடியூப்ல நம்முடைய யூடியூப் சேனலில் ஜியா ஷானவாஸ் சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு மாதிரி கேட்டிருந்தேன் கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் அதிகமானவங்க அவங்களுடைய வந்து கருத்தை சொல்லியிருந்தாங்க அதாவது கோவிட்ஷீல்டு தடுப்பூசி போட்டால் கோயில் செல்வது எளிதாக இருக்குமான்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஏழு பர்சன்டேஜ் மக்கள் வந்து சரின்னு சொல்லிருக்காங்க அதாவது இந்த கோவிட் ஷீல்டு போட்டால் கோயில் செல்வது எளிதாக இருக்கும்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணிருக்காங்க ஏழு பர்சன்டேஜ் மக்கள் வந்து தவறுன்னு சொல்லியிருக்காங்க இருபத்தி ஆறு பர்சன்டேஜ் மக்கள் பார்த்தீங்கன்னா தெரியாதுன்னு சொல்லிருக்காங்க இது வந்து மக்களுடைய கருத்து அதாவது கோயிலுக்கு போகணும் நினைக்கிறாங்களா அவங்களுடைய கருத்தாக உள்ளது அடுத்த தகவல் பார்ப்போம் கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா வைரஸ் கேஸ் கோயத்தில் வந்து ஆயிரத்துக்கு கீழே பதிவாகி இருந்ததுங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு நாளாக தொள்ளாயிரமா தொள்ளாயிரம் சம்திங் வந்துட்டு இருந்தது நேற்று முந்தானத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்துக்கு மேலேங்க அதுவும் நேற்று மட்டும் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி எட்டாக பதிவாகி உள்ளது மரணம் பார்த்தீங்கன்னா ஐந்து ஐசிகேஸ் நூற்றி நாற்பத்தி ஆறு முந்தாணத்துக்கு நம்ம பார்த்தோம்னா ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பது மரணங்கள் ஏழு ஐசி கேஸ் நூற்றி நாற்பத்தி ஐந்து இந்த ரெண்டு நாட்களையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா நூத்தி அறுபத்தி எட்டு கேஸ் நேற்று மட்டும் அதிகமாக இருக்கு ஆனால் ஒரு ஒரு ஆறுதலான விஷயங்க அதாவது பாத்தீங்கன்னா இந்த கொரோனா வைரஸ்ல பாதிக்கப்பட்டு குணமடைஞ்சாங்கல்ல அந்த பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி அஞ்சு தான் இருக்கு அதாவது தொண்ணூத்தஞ்சு புள்ளி பத்தொன்பது சதவீதமாக உள்ளது அது வரைக்கும் அலமது இல்ல நேற்று கொரோனா வைரஸ் கேஸ் அதிகமானதுக்கு ஒரு காரணமும் இருக்கு அதாவது பாத்தீங்கன்னா இத்தனை நாளா வந்து ஒரு ஒன்பதாயிரத்துக்குள்ள தான் வந்து டெஸ்ட் எடுத்தாங்க நேற்று மட்டும் பாத்தீங்கன்னா பத்தாயிரத்துக்கு அதிகமானவர்கிட்ட டெஸ்ட் எடுத்திருக்காங்க அதாவது பத்தாயிரத்தி எட்நூத்தி பன்னெண்டு பேர்கிட்ட டெஸ்ட் எடுத்திருக்காங்க அதுவும் கூட ஒரு காரணமா இருக்கலாம் நேற்று கொரோனா வைரஸ் கேஸ் அதிகமாக பதிவாகி இருந்தது இருக்கு இப்ப அடுத்த தகவல் பார்ப்போம் கோவித் அரசாங்கம் பாத்தீங்கன்னா வெளிநாட்டவர்கள் குவைத்துக்கு வருவதற்கு அதிக ஏற்பாடுகளை செய்து வருகிறது இதுக்கு காரணம் யாருன்னு முக்கியமா பாத்தீங்கன்னா பத்திரிகை அதாவது அல் அப்புறம் இந்த குவைட் டைம்ஸ் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு சப்போர்ட் பண்றாங்க குவைத்துல இருக்க எம்பி அப்புறம் குவைத் மக்கள் எல்லாம் நமக்கு சப்போர்ட் பண்றாங்க இன்ஷால்லா துவா செய்யுங்க கண்டிப்பா விரைவில் வந்து நம்ம வந்து குவைத்துக்கு வரலாம் இன்ஷால்லா துவா செய்யுங்க அடுத்து வாங்க குவைத்துடைய தினாரேட் பார்ப்போம் ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு பாத்தீங்கன்னா இருநூத்தி ரூபாய் எட்நூறு காசுகளாக உள்ளன

வெள்ளி பார்த்திங்கன்னா இரநூத்தி எழுபத்தி ஒரு கோயில் தினாருக்கு விற்கப்படுகிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல்ல முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு நான் ஷேர் பண்ணுங்கள் அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் எடுத்து சொல்லுங்கள் இந்த மாதிரி சேனல் இருக்குது நம்மால் தான் செய்கிறாருன்னு சொல்லுங்கள் ஏன்னா நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லாம் இப்போ நம்மளுடைய சேனல் வந்து ஃபேமஸ் ஆனா நம்மள மாதிரி நாலு சேனல் வரும் நம்ம சேனல் அதிகமானா தமிழர்களுக்கு நல்லது ஏன்னா பார்த்தீங்கன்னா கோயிலில் முக்கியமான சேனல்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் சேனல் அதிகமா இல்லைங்க நீங்க சப்போர்ட் பண்ணுங்க நம்மள மாதிரி ஒரு நாலு பேர் வளர்ந்தா மக்களுக்கு நல்ல விஷயத்தை போய் நம்ம சேர்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் நண்பன் ஜியாவுதீன் அசலாம் வரைக்கும்